சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் பூவையார். இவர் இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் ஜூனியர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று தன்னோட அம்மாவுக்கு பட்டுப்புடவை வாங்கி தரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, தனக்கு கிடைக்கிற பரிசு பணத்தில் முதலாக தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவரோட கனவு நிறைவேற்ற வகையில் பூவையார் நேரத்தில் நடைபெற்ற இறுதிச் சுற்றுல முதல் பரிசை வாங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட மூணாவது பிரைஸ் வாங்கியிருக்காரு. இதுக்காக பூவையாருக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அந்த காசில் முத முதல்ல அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்து அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் தன்னை ஊக்குவிச்சவங்களுக்கும் பூவையா ஸ்டேஜில் கண்ணீரோடு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக ரித்திக் தேர்வு செய்யப்பட்ட விஷயம் பல விமர்சனம் வாங்கி வந்துட்டு இருக்கு. விஜய் தொலைக்காட்சியில் கடந்த சில வருஷங்களாகவே சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோ ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு. பெரியவங்க சின்னவங்கன்னு ரெண்டு பிரிவாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும். அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து முதற்கட்டமாக 21 பேர்லேருந்து ரித்திக், அனுஷா, சின்மயி, பூவையார்னு 4 பேர் நேரடியாக ஃபைனல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வயல்கார்டு என்ட்ரி மூலயமா சூர்யா அப்புறம் மகானா இவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த நிலையில் பல வாரங்களை கடந்த இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல் நேற்று நடந்திருக்குது. சென்னை நேரு ஸ்டேடியமில் நேற்று மாலை கிராண்ட் ஃபினலே பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இதில் பிரபல பின்னணி பாடலாக இருக்கக்கூடிய சங்கர் மகாதேவன், சித்ரா, எஸ்பி பிச்சரன், கல்பனா இவங்க எல்லாருமே ஜட்ஜஸாக கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதிப் போட்டியில் ரித்திக் டைட்டில் வினர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிற்குடைய வீடு பரிசாக வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 2வது இடத்தை பிடிச்ச சூர்யாவுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் வழங்கப்பட்டிருக்கு. 3வது இடத்தை பிடிச்ச பூவையாருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. மக்கள் கொடுக்குற வாக்குகள் அடிப்படையில் தான் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோ இருக்கும்போது அதுபடி பார்த்தா இந்த டைம் வெற்றியாளர் வர வேண்டியவர் பூவையார் தான். இதனால கடுப்பான பூவையார் ரசிகர்கள் பூவையார் தான் அதிக ஓட்டு விழுந்திருக்கு, இது ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரியும் கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பூவையார் அதிக வாக்குகள் வாங்கியிருந்த நிலையில ரித்திக் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டப்ப பூவையாருக்கு பல பேர் தங்களை ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ரித்திக் வெற்றி பெற்ற விஷயம் பல பேருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் கூட மக்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்திருக்குது. பல போலி தளங்களில் கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு, அது எல்லாத்திலையுமே பூவையார் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் விஜய் டிவி நடத்த கருத்துக்கணிப்பில் மட்டும் ஏன் பூவையார் வெற்றி பெறல அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கு. இதனால கடுப்பான நெட்டிசன்கள் அவங்களோட கோபத்தை வெளிக்காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க முதல் பரிசை தட்டிட்டு போன ரித்திக் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பரிசாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஜிம், கிளப் ஹவுஸ், டென்னிஸ் கோர்ட், ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட், கார் பார்க்கிங், குழந்தைகளுக்கான பிளேயிங் ஏரியா, இதோட உள்ளேயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குதான். ஸ்ட்ராங் அண்ட் ஹைடெக் செக்யூரிட்டி, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட், இது எல்லாமே உள்ளேயே இருக்குதான். இவரோட வீடு 1460 சதுரடி கொண்டது. இது ஒரு 3BHK அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து எந்த ஒரு தேவைக்காகவும் வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின்டோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.